குட் ஆஃப்டர்நூன். எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப கோபமாக வந்தது இந்த நியூஸை பார்க்குறப்ப. அதாவது இந்த நியூஸை பார்க்குறப்ப இல்லை, இதில் வர கமெண்ட்ஸை பார்க்குறப்ப ரொம்ப கோபமாக இருக்குது. ஒரு குழந்தை வந்து, ஒரு பொண்ணு வந்து 10th ஃபஸ்ட்டு மார்க், ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. அதை பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, அது செகண்ட் திங். ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த வக்ரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குழந்தைய ஒரு உருவக்கேலி பண்ணுற அளவுக்கு வந்து உருவக்கேலி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெயின்ஃபுல்லு. ஆனாலும் இந்த குழந்தை, இந்த பொண்ணு என்ன ரிப்ளை கொடுத்துருக்குன்னு பாருங்க. உருவ கேலிக்கு அஞ்ச மாட்டேன், பொது தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவியின் தோற்றம் குறித்து சமூக வலைதளத்தில் கிண்டல் செய்யப்பட்டதற்கு மாணவி துணிச்சலாக பதில். ஸோ அந்த பொண்ணு, நான் இந்த மாதிரி வந்து உருவ கேலி பண்ணுறதுக்கெலாம் நான் அஞ்ச மாட்டேன், என்னோட நோக்கம் என்னவோ அதை நோக்கி நான் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு இப்படி ஒரு உருவக்கேலி பண்ணுற அந்த சமுதாயத்தில் நான் வந்து இதை நினச்சலாம் வந்து நான் வந்து இதை வந்து அஞ்ச மாட்டேன், நான் அடுத்த லெவலுக்கு நான் வந்து போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து இப்படி வந்து உருவக்கேலி பண்ணுவீங்களா? ஸோ இப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் தயவுசெய்து, இப்படி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இது ஃபுல்லி வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம். ஸோ இதை வந்து யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம குழந்தை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் உருவக்கேலி பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த குழந்தை ஃப்யூச்சரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் சமுதாயத்தில் நிறைய பேர் நம்மள்கிட்ட இருக்க குறைகளை கண்டுபிடிச்சி இவங்களை எப்படா இவங்களை வந்து பிரேக் பண்ணலாம், புரோக்கன் பண்ணலாம், இவங்களை இவங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கலாம், இவங்க வந்து முன்னேறி வரக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் உங்கள் மேலேயும் நிறைய விஷயத்தை வந்து திணிப்பாங்க. தயவுசெய்து அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப தூரமாகவே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி என்ன தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு நம்மளோட மோட்டிவ் என்ன, நம்ம வந்து நம்மளோட நோக்கம் என்ன, நம்ம வந்து எதுக்காக பிறந்திருக்கோம், சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். ஸோ நம்மளோட நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இந்த மெசேஜ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. இதை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் வந்து யாரையும் நெகட்டிவாக பேசுகிறதோ இல்லை உருவ கேலி பண்ணுறதோ பண்ணாமல் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க. ஸோ உங்களோட தடைகள் எல்லாத்தையும் தகர்த்து தெரிஞ்சுட்டு உங்களோட நோக்கம் என்னவோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.